இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது கார்னர் ஃபில்டர் XY2010 அப்படிங்கிற மாடலோட டீட்டெயில்டு வியூ. அதாவது இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது, இது நார்மல் ஸ்பாஞ்ச் ஃபில்டரோட எப்படி பெட்டராக ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். இந்த XY2010 மாடலில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டாப் கம்பார்ட்மெண்ட் பாட்டம் கம்பார்ட்மெண்ட்னு 2 கம்பார்ட்மெண்ட். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சோ ப்ளஸ் அந்த கிராவல் செராமிக்ங்கிறது சேம் தான். இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் டியூப் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபில்ட்ரான வாட்டர் வெளியில் வர்றதுக்கு ஒரு வெர்டிக்கல் பைப், அதுதான் நான் உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அந்த டாப் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, வாட்டர் வந்து மேலேருந்தும் கீழே இறங்கும், அதே மாதிரி கீழே உள்ள ஒரு ப்ரொவிஷன் வழியாக கீழேருந்து வாட்டர் உள்ளே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 ஸ்பாஞ்ச் வரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச். அந்த ஒயிட் கலர் ஸ்பாஞ்சு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அந்த ஒயிட் கலர் ஸ்பாஞ்சுங்கிறது நார்மல் இப்போ டாப் ஃபில்டரில் ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, ஃபில்டர் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும். இது ஒரு குவாட்ரன்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த ஏர் டியூபுக்கு நுழையிறதுக்காகவும் அந்த வெர்டிக்கல் பைப்பிற்காகவும் ஹோல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா டென்ஸாக இருக்குது. நார்மலாக டாப் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் இதில் கொடுத்துருக்கிற டென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃபைன் ஸ்பாஞ்ச், அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக உள்ளது. இந்த ஃபைன் ஸ்பாஞ்சில் வந்து ஓரளவு மீடியம் சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் தான் ஃபில்டர் ஆகும், கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே உள்ள அந்த கோர்ஸ் ஸ்பாஞ்ச், அதில் பார்த்தீங்கன்னா அதோடய போர் சைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பாருங்கள் கிளியராகவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபைன் ஸ்பாஞ்சு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், கோர் ஸ்பாஞ்சுங்கிறது கொஞ்சம் லூசண்ட் பேக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்பாஞ்சிலையுமே வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச் தான் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஃபைனாக இருக்கும் இல்லைனா கோர்ஸாக இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் இந்த கிராவல்ஸ். இந்த கிராவல்ஸை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணியிருக்காங்க, அந்த பாக்ஸ் மேலேயும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த கிராவல்ஸ் வழியாக வாட்டர் பாஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாம் பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இந்த கிராவல்ஸில் பாக்டீரியா மல்டிப்ளை ஆகி அந்த கிராவல்ஸ் கட்டி காட்டுறேன் பாருங்கள். இது நார்மலாக இருக்கக்கூடிய கிராவல்ஸ், ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. கீழே வந்து செராமிக் ரிங்ஸ் வேறு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இந்த செராமிக் ரிங்லேயும் இந்த கிராவல்ஸ்லேயும் பாக்டீரியா மல்டிப்ளை ஆகி அந்த டேங்க் வாட்டரை வந்து ஃபிஷ் வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமாக மாற்றும், அதாவது பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் இந்த இடத்துல நடக்கும். ஸோ இந்த கிராவல்ஸை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே உள்ள பிளேட்டோட கார்னரில் சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி நீட்டிகிட்ருக்கும், அதை எடுத்திங்கன்னா இந்த பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்பாஞ்சை வந்து க்ளீன் பண்ணி போடணும், அப்போ தான் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் கிளியராக ஃபில்டர் பண்ணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்காட்டுறேன் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி என்ன பண்ணணும், மறுபடியும் அதை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு வச்சிடணும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டாப் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபில்ட்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட், இதே தான் டிட்டோவாக உங்களுக்கு பாட்டம் கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பாட்டம் கம்பார்ட்மெண்ட் மேலே இந்த டாப் கம்பார்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏர் டியூப் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்த ஃபில்டரில் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் ஸ்பாஞ்ச் பண்ணோம், செராமிக் ரிங்கும் அந்த கிராவலும் பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ நம்ம இந்த ஃபில்டரில் கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பாட்டம்லேயோ இல்லை டாப்லேயோ உள்ள கிராவல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டட் கார்பனை ஃபில் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த ஆக்டிவேட்டட் கார்பன், இந்த ஆக்டிவேட்டட் கார்பனுங்கிறது கருப்பாக இருக்கக்கூடியது. இதை வந்து நல்லா தெளிவாக வாஷ் பண்ணி எடுக்கணும், ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள கருப்பெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாட்டரில் கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் பாட்டமோ அல்லது டாப்லேயோ அந்த செராமிக் பக்கத்துலேயே அல்லது கிராவல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்பனை ஃபில் பண்ணால் போதும். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கார்பன், ஸ்பாஞ்ச், கிராவல், செராமிக் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணலாம்னா, நம்ம டேங்க்கில் கனெக்ஷன் கொடுக்குறோம். இந்த பர்டிகுலர் ஸ்பாஞ்ச் ஃபில்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது வந்து சிங்கிள் அவுட்லெட் டாஃபின் 1301 மாடல். உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து 1302 மாடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாஃபின் மோட்டரை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இது வந்து ஒரு நாய்ஸ்லெஸ் ஏர்பம், உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணும். இந்த கார்னர் ஃபில்டரை வந்து நம்ம பிளான்டட் டேங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு கார்னராக போய் செட் ஆகிடும், ஃபிஷ்ஷுக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் ஹெவி ப்ரெஷராக வராது. ஆனால் ஃபில்ட்ரேஷன் எல்லா ஃபில்ட்ரேஷனும் அதில் நடக்கும், கெமிக்கல், மெக்கானிக்கல், பயாலஜிக்கல் மூலமே நடக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் அந்த வீடியோவில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு இது போல் எந்த வீடியோஸ் வேணுங்கிறதையும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.